வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பொன்னியின் செல்வன். இதில் நேற்று இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தேன், அதில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். அதாவது சோழர்களோட தலைநகரம் வந்து முதல்ல கும்பகோணம்னு சொல்லியிருந்தேன், அது கிடையாது, அது பழையாறை. பழையாறைன்ற இடத்த மென்ஷன் பண்ணாமல் அது கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பதில் கும்பகோணம்ன்ற வார்த்தையை நான் சொல்லிட்டேன். அது தப்பு, அதை நான் இங்கே கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எபிசோட் 1 போகலாம். பொன்னியின் செல்வனில் நிறைய கேரக்டர்ஸ் அண்ட் நிறைய இடம் வந்திருக்கும். அது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஒரு எபிசோட் ஸ்டார்டிங்லேயும் அந்த எபிசோடில் என்னென்ன இடம் வரப்போகுது, அதில் யார் யாரை நம்ம மீட் பண்ண போகிறோங்கிறத ஒரு கிளிம்ஸ் மாதிரி முன்னாடியே சொல்லலான்னு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி எபிசோட் 1 பார்த்திங்கன்னா வீராணம் ஏரியை பார்க்க போகிறோம், அது ப்ளஸ் அதனோட சரௌண்டிங்ஸ். அண்ட் அதில் முக்கியமாக நம்ம மீட் பண்ண போகிற ஆட்கள் வந்து வந்தியத்தேவன், பழுவேட்டரையர்கள், ஆதித்த கரிகாலன் பற்றின ஒரு சின்ன டீட்டெயில். இந்த அற்புதமான காவிய கதை 1080 முன்னால் நடந்த ஒரு சில உண்மைகளை பேஸ் பண்ணி எழுதின கற்பனை கதைங்க. இதை எழுதினவர் நம்ம கல்கி. எங்கேருந்து ஆரம்பிக்கிறோன்னா, ஒரு வளமான வீரநாராயண ஏரிக்கிட்ட இருந்து. வீரநாராயண ஏரின்றது இந்த காலத்து பெயர் வீராணம் ஏரி. அது எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஏரி குளங்கள் எல்லாம் ஆடி ஆவணி மாதங்கள்னால் தண்ணிக்கு பஞ்சம் இல்லாமல் நிரம்பி வழியும், பார்க்கவே அழகான காட்சியாக இருக்கும். இன்றைக்கும் கூட ஆடி மாதம் ஆடி 18 இந்த ஏரி ஆறு இருக்க ஊருங்கள்லாம் பார்த்திங்கன்னா திருவிழா கோலமாக இருக்கும். அப்படி ஒரு ஆடி 18 அந்த வீரநாராயண ஏரி மேலே நம்ம கதாநாயகன், வீரத்துக்கு பேர் போன வானர்குல வல்லவரையன் வந்தியத்தேவன் குதிரை மேலே ஏறி சும்மா ஜம்முன்னு வந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தூரம் வந்ததால் குதிரை ரொம்ப களைப்பாக இருந்தது, அதுவும் மெல்ல மெல்ல நடந்து வந்தது. ஆனால் இதை கூட நம்ம தலைவரால் கவனிக்க முடியல, ஏன்னா அந்த ஏரியோட அழகு அவ்வளோ நல்லா இருந்தது, அதில் மெய்மறந்து போய் வந்துக்கிட்டு இருந்தார். ஏரிக்கு தண்ணி எங்கேருந்து வந்ததுன்னா சோழ நாட்டு கொள்ளிடத்திலிருந்து வந்தது. இந்த ஏரிக்கு 74 கணவாய்கள் உண்டு. அந்த எல்லா கணவாய் வழியாகவும் தண்ணி பாஞ்சு வந்தது, அவ்வளோ ஒரு வேகம். அந்த ஊர் பெண்கள் எல்லாம் பக்கத்தில் நல்ல குதூகலமாக பாட்டு பாடிக்கிட்டு வயலில் உழுதுக்கிட்டு நடவு நடத்திக்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த 74 கணவாயும் உண்மையானு எண்ணிக்கிட்டே வந்தார் நம்ம வந்தியத்தேவன். அந்த பாட்டையும் கேட்டுக்கிட்டு 70 கணவாய் தாண்டி வந்துட்டு, சே எவ்வளோ பிரம்மாண்டமான ஏரி! வடகாவேரியில் உபரி தண்ணி வீணாக கடலில் கலக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இப்பேற்பட்ட ஏரி அமைச்சிருப்பாரோ நம்ம ராஜாதித்தர். அது மட்டுமா, அவர் எப்பேற்பட்ட வீரர், யானை மேலே ஏறி அவரே முன்ன நின்று தக்கோலத்தில் நடந்த போரில் போராடி மார்பில் வேல் தாங்கி இறந்து போனாரே, அந்த வீரத்துக்குத்தானே யானை மேல் துஞ்சிய தேவர்னு பட்டமும் கொடுத்தாங்க. அந்த சோழ குலத்து மன்னர்கள் வீரத்தில் மட்டும் இல்லை, அறத்திலையும் பக்தியிலையும் பெரியவங்கள் தானே. இவங்களோட நட்பு கிடைக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ தெரியலை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த திருவிழாவுக்கு பக்கத்து கிராமங்களில் இருந்து கூட கூட்டாஞ்சோறு கட்டிக்கிட்டு மக்கள் குடும்ப குடும்பமாக வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே சின்ன சின்ன கலாட்டாக்கள், ஓடப்பாட்டு, வெள்ளப்பாட்டு, கும்மிப்பாட்டு, சிந்து இந்த மாதிரியான கிராமிய பாடல்களும், இன்னும் சிலர் அவங்க நாட்டோட வீரப்பாட்டுகளையும் பாடிட்டு இருந்தாங்க. அதாவது 96 காயங்களை நகையாக போட்டிருந்தாராம் விஜயாலய சோழன். அவருடைய வீரத்தையும் அவரோட மகன் ஆதித்த சோழனோட வீரத்தையும் அவர் காவிரி உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து அது சேர்கிற இடத்துக்கு நடுவில் 64 சிவாலயங்கள் கட்டினதையும், பாண்டியர்கள், பல்லவர்கள், சேரர்கள் இவங்களை எல்லாத்தையும் தோக்கடிச்சு அந்த ஈழத்தையும் வென்ற நம்ம பராந்தக சோழனோட பாட்டையும் பாடிக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்துக்கிட்டு இருந்ததை பார்த்த ஒரு பாட்டி, ரொம்ப தூரம் வந்து களைச்சு போயிருக்க மாதிரி தெரியறியப்பா, குதிரையிலேருந்து இறங்கி வந்து கொஞ்சம் கூட்டாஞ்சோறு சாப்பிட்டுட்டு போறியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல சுற்றி இருந்த பெண்கள் எல்லாம் இவரை பார்த்து ஏதோ ரகசியமாக பேசிக்கிறதையும் இவர் கவனிக்கிறாரு. நம்ம தலைவருக்கும் ஒரு பக்கம் வெக்கமாக இருக்குது, இன்னொரு பக்கம் குதூகலமாகவும் இருக்குது. அந்த பாட்டி கூப்பிட்டதுக்கு போய் சாப்பிடலாம்னு தோணுது, ஆனால் அந்த பொண்ணுங்க கிண்டல் பண்ணுவாங்களோன்னு யோசிக்கிறாரு. ஆனாலும் அங்கேருந்து அத்தனை பெண்களும் நம்ம தலைவர் கண்ணுக்கு ரம்பையாவும் மேனகையாவும் தான் தெரிஞ்சாங்க. அந்த சமயம் ஒரு காட்சி அவர் கண்ணுக்கு படுது. அந்த நீரோடத்தில் வெள்ளை பாய்கள் விரிக்கப்பட்ட 7-8 பெரிய ஓடங்கள் வர்றதை பார்க்குறாரு. அதை பார்க்குறதுக்கு வெள்ளையாக சிறகுள்ள அன்னப்பறவை நீரில் மிதந்து வர மாதிரியே தெரிஞ்சுது. அவ்வளோ அழகான தோற்றத்தில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு அந்த ஓடங்கள் எல்லாம். அங்கே இருந்த எல்லோரோட கவனமும் அந்த ஓடங்கள் மேலே திரும்பிச்சு. அதில் ஒரு படகு எல்லாத்தையும் முந்திக்கிட்டு வந்து அதில் இருந்து போர் வீரர்களும் நிறைய பேர் இறங்குறாங்க. இறங்கினவங்க அங்கேருந்த ஜனங்கள் எல்லாம் போங்க போங்கன்னு விரட்டுறாங்க. மக்களும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நகர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. வந்தியத்தேவனுக்கு ஒன்றுமே புரியலை, இவங்கெல்லாம் யாரு,
அந்த படகுல வர்றது ஒருவேளை அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல குச்சியை கையில வச்சுக்கிட்டு இருக்க ஒரு தாத்தா கிட்ட போய், ஐயா, இந்த வீரர்கள்லாம் யாரு? அந்த ஓடங்கள்லாம் யாரோட இதுன்னு கேக்குறாரு. தம்பி, அந்த படகுல நடுப்படகு மேல ஒரு கொடி பறக்குதே, அதுல என்ன எழுதியிருக்கு பாரு அப்படின்றாரு. பனைமரம் மாதிரி தெரியுதே. பனைமரமே தான், பனைமர கொடி பழுவேட்டராயிருது, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு. மாவீரர் பழுவேட்டரையரா வராரு அப்படின்னு கேக்குறாரு வந்தியத்தேவன். அதுக்கு அந்த பெரியவர், பின்ன வேற யாரால பனைமர கொடியை இவ்வளவு தூரம் உயர்த்தி கட்டிக்கிட்டு வர முடியும்? வந்தியத்தேவன் அந்த படகுகளை வியப்போட பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஈழத்திலிருந்து கலிங்கம் வரைக்கும் அண்ணன் தம்பியான பெரிய பழுவேட்டராயரையும் சின்ன பழுவேட்டராயரையும் பத்தி நல்லாவே தெரியும். அவங்க ஊர் பழுவூர். விஜயாலய சோழன் காலத்துல இருந்தே இவங்களோடது வீரம் புகழ் வாய்ந்த குளம், அரச குலத்துக்கு நிகரான குலமும் கூட. அதனால தான் தனியாக கொடி போட்டுக்கிற உரிமையும் அவங்களுக்கு உண்டு. அதுலேயும் பெரியவர் 24 போர்களில் கலந்திருக்காரு. அவருடைய காலத்தில் அவருக்கு இணையான வீரர் சோழ நாட்டிலேயே இல்லை. 50 வயசு ஆயிட்டதுனால தான் அவர் இப்போ போர்களுக்கு நேரில் போகாமல் அரசாங்க வேலையில் முக்கியமான பல பதவிகளை வகிச்சிக்கிட்டு வர்றாரு. தனதானிய அதிகாரி, தனதானிய பண்டாரம் இவர் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு வச்சுக்கலாமே. அரசரோட தேவைக்கேற்ப வரி வசூலிக்கிறதுக்கு அதிகாரம் அவருக்கு நிறையவே இருந்தது. அதனால சுந்தர சோழன் மகாராஜாவுக்கு அடுத்தபடியாக வலிமையானவர் யாருன்னு கேட்டால் நம்ம பழுவேட்டராயர் தான். அப்பேற்பட்ட பழுவேட்டராயரை பார்க்கணுங்கிற ஆசை வந்தியத்தேவனுக்கு இருந்தாலும் இளவரசர் ஆதித்த கரிகாலன் சொன்னது ஒரு நிமிஷம் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, வந்தியத்தேவா, நீ வீரன் எனக்கு நல்லா தெரியும். அதோட நீ நல்ல அறிவாளின்னு நம்பி நான் உன்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். நான் கொடுக்குற ரெண்டு ஓலைகளில் ஒன்று கொண்டு போய் எங்கள் மகாராஜா கிட்டேயும், இன்னொன்று என்னோட சகோதரி குந்தவைக்கிட்டேயும் கொடுத்துடணும். அதே மாதிரி நான் அரசாங்கத்தில் இருக்க பெரிய அதிகாரிகளை பற்றி என்னென்னமோ கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளோ முக்கியமான ஆளாக இருந்தாலும் சரி, நீ என்கிட்ட இருந்து ஓலை கொண்டு போகிறது யாருக்குமே தெரியக்கூடாது. போகிற வழியில் யார்கிட்டையும் சண்டை போட போகக்கூடாது. நீ வீரன்னு நிறையா வாட்டி எனக்கு நிரூபிச்சிருக்க. அதனால் அவங்களா வந்தால் கூட நீ ஒதுங்கி போயிடணும். அதெல்லாம் உனக்கு கௌரவ குறைச்சல் ஒன்றும் ஆகாது. முக்கியமாக பழுவேட்டராயர், என் சித்தப்பா மதுராந்தகர்கிட்டையும் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். நீ யார் எதுக்கு போறேன்னு முக்கியமாக அவங்களுக்கு தெரியவே கூடாது. ஆதித்த கரிகாலன் சொன்னதை மதிச்சு பெரியவரை பார்க்குற ஆசையை அடக்கிக்கிட்டு குதிரை களைப்பாக இருந்ததுனால அன்னைக்கு நைட்டு கடம்பூர் சம்புவராயர் மாளிகையில் தங்கிட்டு நாளைக்கு காலையில் வேற குதிரையில் கிளம்பணும்னு தீர்மானம் பண்ணிட்டு போறாரு.